இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் லா பசாட் ஃபுட் சென்டரில் என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறத பார்க்க போகிறீங்க. எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு, ஸோ நாங்கள் அங்கேருந்து டவுன் டவுனில் இருக்க லா பசாட் ஃபுட் சென்டருக்கு மெட்ரோ ட்ரெயின்லேயே போயிட்டோம். சிங்கப்பூர் ஒரு வெல் கனெக்டட் சிட்டி, நீங்கள் மெட்ரோலேயே மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோவில் போகிறது ரொம்ப அஃபோர்டபுள் ஆப்ஷனும் கூட, ஜஸ்ட் $2-$3 நீங்கள் அப் அண்ட் டவுன் கவர் பண்ணிடலாம். பட் இதுவே கேபில் போனீங்கன்னா அப் டு $30-$40-$50 வரைக்கும் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட்ஜெட் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெட்ரோவாக கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக வச்சிருங்க. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாம் வண்டி வரலனா ரோட கிராஸ் பண்ற மாதிரி சிங்கப்பூர்ல கிராஸ் பண்ணிடக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்க. சோ ரோட் கிராசிங் சிக்னல் கிரீன்ல விழுந்தா மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். டவுன் டவுன்ல உயரமா இருக்க பில்டிங்ஸ்க்கு நடுவுல லைட்ஸ் அண்ட் லைவ்லியா எக்கச்சக்க மக்களோட லா பசாட் ஃபுட் சென்டர் மின்னிட்டு இருந்துச்சு. சிங்கப்பூர் லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் ஒரே ரூஃப்ல ட்ரை பண்ணணும்னா இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். இங்க கொரியன், தாய், மலேசியன் இந்த மாதிரி நிறைய ஏசியன் கண்ட்ரீஸோட ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்க நான் இங்க ஒரு எக் ராமன் ட்ரை பண்ணியிருந்தேன், ஸ்பைசியா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருந்துச்சு. இங்க ட்ரை பண்ண நிறைய டிஷஸ்ல நாங்க அதை நோட்டீஸ் பண்ணோம், நல்லா ஸ்பைசியா இருக்கும், அதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸும் ஆட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் நாசிலிமாக்குங்கிற கடையில 2 டிஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த டிஷஸ்ல பாத்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ், சாஸ், ரைஸ், ஃப்ரைட் எக் வரும். இது யாருனாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த கிரீன் சாஸ் அவ்வளோ ஸ்பைசியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்தது சிங்கப்பூர் ஃபேமஸ் ஃபுட்டான சில்லி கிராப். நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணாலே இந்த ஃபுட் ஐட்டம் தான் நான் அடிக்கடி பார்த்தேன். நம்ம எந்த கடைக்கு போறோமோ அங்கே கிராப் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு ஸ்பைசி டேங்கியான சாஸ்ல வந்து இந்த கிராபை வந்து குக் பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஸ்பைசியா இருந்துச்சு, அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க. நீங்க சிங்கப்பூர் போனீங்கன்னா சில்லி கிராப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரான் சாப்பிட மாட்டேன், பட் இந்த ப்ரான் டெம்ப் வேற லெவல் இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்க நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃபிஷ் வாங்கியிருந்தோம், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஒரு ஸ்வீட் சாஸ்ல வந்து அப்படியே குக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு பிடிக்கல, சோ நாங்க இந்த ஃபுட் அப்படியே வச்சிட்டோம். அடுத்தது வந்து சிங்கப்பூர்ல ஃபேமஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் தான். இதுல சிக்கன், பிரான் இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணி ஒரு ஸ்டிக்ல குத்திட்டு பார்பிக்யூ மாதிரி வெளியில வேக வச்சிருவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்க பாக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபுட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாவும் இருக்கும். இதுக்கு ஸ்பைசியாவோ டேங்கியாவோ ஒரு 2-3 சாஸ் டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் என்னோட ராமனை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். சிங்கப்பூர் போனா கொரியன் ஃபுட் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், அதே மாதிரி அங்க ட்ரை பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இது கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில ஃபுட்ஸ் பிடிச்சிருந்துச்சு, சில ஃபுட்ஸ் வந்து நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு பிடிக்கல. பட் நாங்க நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோங்கிற ஹாப்பினஸ்ல இருந்து லா பசாட் ஃபுட் சென்டர்ல இருந்து கிளம்பிட்டோம். நீங்க சிங்கப்பூர் போனா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எக்கச்சக்க ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களோட நேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸே கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க டவுன் டவுன்ல கண்டிப்பா இந்த பிளேஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிராவல் பிளாக்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க ரோஷர்ல இபிசிங்கிற ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். சோ நாங்க டவுன் டவுன்ல இருந்து மெட்ரோல ரோஷர் பிளேஸ்க்கு போயிட்டோம். சிங்கப்பூர் தான் நான் போன ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னா சிங்கப்பூர் வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா வச்சிருங்க. ஈஸியா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸா இருக்கும். மெட்ரோல இருந்து நீங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கு டூரிஸ்ட் பிளேஸ் போறதுனாலும் அங்க ஈஸியா நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போட்ஸ், ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் பேசுற மக்களை வந்து நீங்க எல்லா பக்கமும் பார்க்கலாம். சோ அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு அழகான கண்ட்ரி. சோ கண்டிப்பா நீங்க அதை விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது நம்ம சேனல்ல எந்த மாதிரி வ்ளாக்ஸ் போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.